கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவன் 200 சங்க இலக்கிய தமிழ் சொற்களின் பொருள் மற்றும் எதிர் சொற்களை வேகமாக கூறி சாதனை படைத்துள்ளார். கோவை செட்டி வீதி அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிசங்கர், சங்கீதா தம்பதியர். இவர்களின் மகன் பிரித்திவ் 10ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் சிறுவயது முதலே தமிழ் எழுத்துக்களை தலைகீழாக எழுதுவதில் ஆர்வம் கொண்டவர். இவரது திறமையை கண்ட பெற்றோர் பிரித்திவுக்கு அளித்த பிரத்யேக பயிற்சியால் பல்வேறு சாதனைகளை செய்து அசத்தியுள்ளார். இந்நிலையில் மீண்டும் புதிய சாதனையாக 200 சங்க இலக்கிய தமிழ் சொற்களின் எதிர்சொல் மற்றும் அதன் பொருளை வேகமாக கூறி சாதனை படைத்துள்ளார். நூறு பொருள் அப்புறம் 100 எதிர்சொல் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிருக்கான். இது வந்து ரொம்ப ஹார்டான வேர்ட்ஸ் எடுத்து பண்ணி முடிச்சிருக்கான் சக்ஸஸாக. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் ரிவர்ஸ்லலாம் எழுதின ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆம்பிடெக்ஸ்டர் ரைட்டிங் சொல்லிட்டு ரெண்டு கையிலையுமே தமிழில் ரிவர்ஸில் எழுதுறது, அது ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். மாணவன் பிரித்திவின் இச்சாதனையை கண்காணித்த நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தின் கலை பண்பாட்டுத்துறை தீர்ப்பாளர் சிவமுருகன் மாணவனுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழை வழங்கினார்.